Hi friends, welcome to Smart Ideas Academy. In this video, we will August 2023 Current Affairs Tamil Nadu related topics and questions. So, if you have preparation useful because in exams, there are 2 or 3 questions in Tamil Nadu. So, first question is, Dash Mavatadin Jadeithi Thiraman, Abdina Namakatti. GI Angiyarati Vadangi Ulladu GI. So, the Jadeithi Thiraman Namakatti, in the Yadatala Vandu, இதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலையை சேர்ந்தது தான் இந்த நாமக்கட்டி என்றது. ஸோ இதுக்கு வந்து இப்போ ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து மத்தி பனானா அதுக்கு வந்து அந்த வாழைப்பழத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க மத்தி வாழைப்பழம். அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா செடிபுட்டா சாரீஸ்க்கு வந்து இந்த ஜிஐ டேக் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாமக்கட்டி, கன்னியாகுமரி மத்தி வாழைப்பழம், அப்புறம் திருநெல்வேலி செடிபுட்டா சாரீஸ். அடுத்து தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் நலத்திட்டம் டேஷ் ஒரு புதிய விதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது இந்த மேனுவல் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம், இது வந்து இப்போ ஒரு ரீசண்டாக ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 1994 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ் இருக்காங்கள்ல, சொல்ல முடியாது, அதாவது மேனுவல் ஒர்க்கர்ஸ், அதாவது ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறாங்கள்ல அவங்களும், அப்புறம் இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ இவங்களுக்கான ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்தால் அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து அவங்களுக்கான பண உதவி தர்றது, அதே எல்லாமே தான் இந்த திட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பணம் வந்து, அதாவது இவங்களுக்கு வந்து ஒர்க் செய்யும்போது அதாவது ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சுன்னா இந்த நாமினி இல்லை அவங்க இந்த மாதிரி சொத்துரிமை இவங்களுக்கு போகப்படும், அந்த மாதிரி லீகலாக வந்து யாருக்கு எழுதி வச்சுருக்காங்களோ ஸோ அது வந்து அவங்களுக்கு போகுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இப்போ இது இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ 1994 இந்த ஸ்கீம், இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை 9 மாவட்டங்களில் பணிபுரியும் பெண்களுக்காக டேஷ் தங்கும் விடுதிகளை தொடங்கியுள்ளது. தோழி என்று பெயரிடப்பட்ட விடுதிகள். ஸோ தோழின்னு நேமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஹாஸ்டல்ஸ் வந்து இந்த சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மொத்தமாக வந்து 9 டிஸ்ட்ரிக்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டோட்டலாக எத்தனை ஹாஸ்டல்ஸ் அப்படின்னு பார்த்தா 11 ஹாஸ்டல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கவா போகிறாங்களா அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. இன்கேஸ் கேட்டாங்கன்னா, ஏன்னா இந்த தோழி என்ற ஒரு விஷயம் வந்து ஃபேமஸ், ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது கேட்டாங்கன்னா, ஸோ இங்கே வந்து நான் கொஸ்டின் ஆன்சர் சொல்கிறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சொல்கிற விஷயம், இதில் இருக்க ஒவ்வொரு விஷயமே இப்போ தோழி என்ற இதை வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தது அப்படியும் வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா TNWWHCL, அதாவது தமிழ்நாடு ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஸோ அவங்களுக்கு கீழே தான் இந்த திட்டம் வந்து வருது. இது வந்து மெயினாக வந்து சென்னை, செங்கல்பட்டு, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விழுப்புரம், பெரம்பலூர், தஞ்சாவூர், மொத்தமாக ஒரு 9 டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க பெண்களுடைய பாதுகாப்புக்காக. அடுத்து டேஷ் உள்ள தெப்பக்காடி யானைகள் முகாமில் முதல் நிரந்தர பெண் யானை பராமரிப்பாளராக தி எலிஃபண்ட் விஸ்பரஸ் புகழ் வெள்ளியை தமிழக அரசு நியமித்தது. அதாவது வந்து இந்த தெப்பக்காடு எலிஃபண்ட் கேம்ப், இது வந்து எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா நீல்கிரீஸில் தான் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ வெள்ளி என்ற ஒரு விஷயத்தை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் ஃபேம் அப்படின்னா, அதாவது அந்த எலிஃபண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த பில்லி என்ற ஒரு விஷயத்தை வந்து கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விமன் எலிஃபண்ட் கேர் டேக்கர் இவங்க தான். ஸோ இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இந்த பில்லி என்ற ஒரு விஷயத்தை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் விமன் எலிஃபண்ட் கேர் டேக்கர் எங்கே பார்த்தீங்கன்னா தெப்பக்காடு எலிஃபண்ட் கேம்ப். அடுத்து
பண்ணைக்குட்டை திட்டத்தின் கீழ் 1121 குளங்களை கொண்டு 2021 இதே பிரிவில் உலக சாதனை படைத்த திருவண்ணாமலையை எந்த மாவட்டம் முறியடித்துள்ளது? ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா 1121 பாண்டு வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி இதில் வந்து திருவண்ணாமலை கிட்டத்தட்ட வந்து திருவண்ணாமலை தான் 1121 பாண்டு கொண்டு இந்த ஃபார்ம் பாண்டு ஸ்கீம், அதாவது பண்ணைக்குட்டை திட்டம், இது கீழே வந்து பெஸ்ட்டாக வந்து இருந்தாங்க. இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து முறியடித்து கிட்டத்தட்ட 1556 ஃபார்ம் பாண்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ இது ஃபுல்லாக வந்து இந்த எம்ஜி நரேகா ஸ்கீம் மூலமாக இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கதவு தட்டி இந்த மாதிரி இந்த ஸ்கீம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அந்த குளத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 days மட்டுமே இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க திருப்பத்தூரில். ஸோ யாரை பீட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலை தான் ஆல்ரெடி இதில் பெஸ்ட்டாக இருந்தாங்க, இப்போ திருப்பத்தூர் வந்திருக்காங்க. அடுத்து, உடல் உறுப்பு தானத்திற்காக தேசிய அளவில் சிறப்பாக செயல்படும் மாநில விருதை தமிழ்நாடு பெற்றுள்ளது. ஸோ தமிழ்நாடுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, தமிழகத்தில் டேஷ் இறந்த நன்கொடையாளர் உறுப்பு மற்றும் திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை 1706 நன்கொடையாளர்கள் உள்ளனர். அதாவது இந்த டோனர் ப்ரோக்ராம் இது வந்து எப்போதிலேருந்து தொடங்கப்பட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா 2008 தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அது முதல் இப்போ வரைக்குமே 1706 டோனர்ஸ் வந்து கிரியேட் ஆகி இருக்காங்க உறுப்பு தானத்துக்காக. ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, தமிழ்நாடு தான் இதில் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட் அவார்டு வந்து நேஷ்னல் லெவலில் வந்து வாங்கியிருக்காங்க. இதை வந்து யார் வந்து அறிவித்திருக்காங்க பார்த்திங்கன்னா, நோட்டோ, நேஷ்னல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளண்ட் ஆர்கனைசேஷன் தான். ஸோ தமிழ்நாட்டை மொத்தமாக பார்த்திங்கன்னா 13 டிரான்ஸ்பிளண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்குது. ஸோ 2008 கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராம் தான் இது. அடுத்து, சிகரெட் மற்றும் இதர புகையிலை பொருட்கள், அதாவது விளம்பர தடை மற்றும் வர்த்தகம் உற்பத்தி வழங்கல் மற்றும் விநியோக சட்டம் 2003 இதுதான் ஆக்சுவலி கொஸ்டின், தமிழ்நாடு அதன் விண்ணப்பத்தில் மாநில சட்டமன்றம் திருத்தம் செய்தது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகரெட் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் இது ரிலேட்டடான ஆக்டில் வந்து இப்போ ரீசண்டாக கவர்மெண்ட் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் பேசிக்காக எப்போ வந்திருக்கு பார்த்திங்கன்னா 2003 வந்து வந்திருக்கு. இப்போ ரீசண்டாக வந்து சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, தமிழ்நாடு அரசு சிவில் சர்வீசஸ் ஆர்வலர்கள் சிறந்த பயிற்சி வசதிகள் மற்றும் பொருட்களை பெற உதவும் ஒரு திட்டத்தை உருவாக்கியுள்ளது. ஓகே, இந்த சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ்க்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தேர்வு மூலம் 1000 சிவில் சர்வீஸ் ஆர்வலர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஸோ 1000 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்களோ, முதற்கட்ட தேர்வுக்கு தயாராவதற்கு ஒவ்வொருவருக்கும் டேஷ் 1 மாதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். ஸோ எவ்வளோ பண உதவி தராங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 7500 வந்து தராங்க இந்த சிவில் சர்வீஸ் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதாவது மெயினாக இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ். ஸோ இதில் வந்து 1000 பேரை வந்து செலக்ட் பண்ணி 10 மந்த்ஸ்க்கு வந்து இந்த 7500 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவே வந்து தராங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ், ஸோ அவங்க தான் வந்து இதை வந்து இந்த நான் முதல்வன் ஸ்கீம் அது கூட சேர்ந்து இந்த விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுப்போம். அடுத்து, ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகத்துக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடிக்கல் நாட்டினார். நமக்கு வந்து இந்த மாதிரி ஆர்கியாலஜி ரிலேட்டடாக வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. கீழடி, ஆதிச்சநல்லூர் இந்த மாதிரி தான் வந்து கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. இது நாட்டில் உள்ள டேஷ் ஆன்சைட் தொழில்பொருள் அருங்காட்சியகம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து இந்த ஆதிச்சநல்லூர் மியூசியம் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க.
ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் பார்த்திங்க, இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இந்த இது உருவாக்குறது தான் ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம். ஸோ இந்த மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 வருஷம் பழமையான எல்லா ஆர்ட் ஒர்க்குமே வந்து வைக்க போகிறாங்க. அடுத்து சென்னை ராஜ்பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசியவாத தமிழ் கவிஞரின் டேஷ் உருவப்படத்தை திறந்து வைத்தார். ஸோ பிரசிடென்ட் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டு போயிட்டு இவருடைய உருவப்படத்தை வந்து திறந்து வச்சுருக்காங்க ராஜ்பவனில். ஸோ யாருடைய படம் அப்படின்னு பார்த்தா சுப்பிரமணிய பாரதி. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அது வந்து தர்பார் ஹால்னே இருந்தது, இப்போ வந்து அது பாரதியார் மன்றம் அப்படின்னு பேர் மாற்றி வச்சுருக்காங்க, பாரதியார் மன்றம். அடுத்து சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில், அதாவது சென்னை டு பெங்களூருக்கு நெடுஞ்சாலை பார்த்திங்கன்னா NH 44, இதில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான விமான நிலைய வளாகத்தின் பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளன. ஸோ இந்த சென்னை டு பெங்களூர் நெடுஞ்சாலை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏரியாவை மெயினாக வந்து கவர் பண்ணதுன்னா வேலூர், வேலூரை கவர் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு, இந்த ஏர்போர்ட் இதை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபுல்லாக இந்த ஏர்போர்ட் இது தான் வந்து கவர்மெண்ட்டை வந்து இந்த உதான் ஸ்கீம் மூலமாக தான் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூ ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ஆம்பூர், ஆற்காடு, வாணியம்பாடி, வேலூர் இங்கெல்லாம் வந்து பிகாஸ் உதான் ஸ்கீமே வந்து ஒரு ரொம்ப இன்டீரியர் ஏரியா மக்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு போகணுன்றது தான். ஸோ இந்த இது மூலமாக ஆம்பூர், ஆற்காடு, வாணியம்பாடி, வேலூர் இந்த ஏரியாவுக்கு தான் ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து தரப்போகிறாங்க. அடுத்து சமீபத்தில் ஒத்திசைக்கப்பட்ட யானை மக்கள் தொகை மதிப்பீட்டு அறிக்கையின்படி காட்டில் யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தமிழ்நாடு பதிவு செய்துள்ளது. தமிழ்நாடு மாநில கணக்கில் டேஷ் யானைகள் உள்ளன. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் எலிஃபண்ட்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து டோட்டலாக எவ்வளோ எலிஃபண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2961 எலிஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட எங்கே அதிக எலிஃபண்ட்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த முதுமலை டைகர் ரிசர்வ் அந்த இடத்துல தான் அதிக அளவு எலிஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓவரால் வந்து இந்தியாவில் வந்து கர்நாடகாவில் தான் ரொம்ப அதிக எலிஃபண்ட்ஸ் வந்து இருக்குது எலிஃபண்ட் சென்சஸ் படி சொல்கிறாங்க. அடுத்து டேஷ் நிலுவையில் உள்ள விவசாய கடன்களில் அதிக தொகையை பெற்றதில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது. ஸோ எந்த ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து இந்த விவசாயிகளுக்கான லோன் இந்த அதோட நிலுவை அதாவது கட்டப்படாத பணம் அந்த இதில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆந்திரா தான் செகண்ட் பிளேஸ் வந்து ஆந்திரா, ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்குது. ஸோ நபான் மூலம் தரப்படுற ஒரு லோன் தான் இது. இதில் வந்து நிலுவையில் உள்ளதில் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடும் செகண்ட் ஆந்திராவும் இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன? ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 48 மருத்துவக் கல்லூரிகள் வந்து இருக்குது. ஏன் இதை பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்து இந்த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் NMC சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து கணக்கிட்டுபடி இந்த மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணியிருக்காங்க, டோட்டலாக இந்தியாவில் வந்து 482 வந்து இருக்குது. ஸோ 48 482, ஸோ அதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 48, அதிகமாக வந்து கர்நாடகாவில் வந்து இருக்குது 56, மகாராஷ்டிராவில் 49, உத்தரப்பிரதேஷில் 46 இந்த மாதிரி தான் இருக்குது. மற்ற ஸ்டேட்லேயும் இருக்குது. ஸோ இங்கேருந்து அதிகமாக வருது, ஃபர்ஸ்ட் கர்நாடகா, செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்ட் தமிழ்நாடு, ஃபோர்த் உத்தரப்பிரதேஷ். அடுத்து புலவர் எஸ் ராசு கோவையில் காலமானார், இவர் யார்? ஸோ எஸ் ராசு இவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பிகிராஃபிஸ்ட், எனக்கு சரியாக தமிழ் இது தெரில, அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் அறிஞர், தொல்பொருள் ஆய்வாளர், மூணும் சேர்ந்தவர் தான் இவர். ஸோ இவரை பற்றி நம்ம ஏன் மெயினாக தெரிஞ்சுக்கணும் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி தான், பிகாஸ் 2012 தமிழ்நாடு கவர்மெண்ட்னால் தரப்படுற உவே சுவாமிநாதர் ஐயர் அவார்டு வந்து இவர் வந்து பெற்றிருக்காரு, புலவர் எஸ் ராசு.
அடுத்து சென்னை சிட்டி பார்ட்னர்ஷிப்பின் இரண்டாம் கட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் பாதுகாப்பான மற்றும் திறமையான தெருக்களை உருவாக்குவதை நோக்கமான கொண்ட திட்டங்களுக்கு டாஷ் நிதி வழங்க உள்ளது. ஸோ இந்த அதாவது வந்து இந்த சென்னை சிட்டி பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம், ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஃபண்ட் வந்து யார் தராங்க அப்படின்னு பார்த்தா வேர்ல்டு பேங்க் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து தராங்க. இந்த சென்னையில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து கொண்டு வர்றதுக்காக மெயினாக 2022 2027 இந்த ப்ராஜெக்டை வந்து முடிக்கிற மாதிரி டைம் லைன் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து மாநில அரசின் லட்சிய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கான லோகோவை தமிழக முதல்வர் வெளியிட்டுள்ளார். ஸோ இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட், ஸோ இதுக்கான லோகோ வந்து வெளியிட்டிருக்காங்க. இது 2024 டேஷ் என்று நடைபெற உள்ளது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா January 7 & 8 அந்த டேட்டில் தான் வந்து நடக்க இருக்குது இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட். ஸோ இதுக்கான லோகோ வந்து என்ன பார்த்திங்கன்னா த நம்ம தமிழ் மொழியை காயின் பண்ணி அதை இது பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து சுதந்திர நிரப்பு நிலையம் புழல் மத்திய சிறையில் டேஷ் உள்ளது. இங்கு பெண்களுக்கான சிறப்பு சிறை SPW புழல் உள்ளது. அதாவது இந்த ஃப்ரீடம் ஃபில்லிங் ஸ்டேஷன் என்ற ஒரு விஷயத்த வந்து இந்த புழல் சென்ட்ரல் பிரிசன் இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தா சென்னையில் தான் வந்து இந்த புழல் சிறை வந்து இருக்குது. ஸோ இது வந்து மெயினாக இப்போ பெண்களுக்காக, அதாவது பெண்கள் வேலை செய்வதற்காக இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இது வந்து மெயிலுக்காக வந்து கோயம்புத்தூரில் ஆல்ரெடி 2019 வந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பெண்களுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேஷன்ஸ் உருவாக்குற இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த பிரசனர்ஸ் பெண்களுக்கு வந்து 6000 பர் மந்த் வந்து சேலரியாக வந்து தராங்க. அடுத்து பொற்பனை கோட்டையில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் வட்ட வடிவ செங்கல் கட்டமைப்பின் ஒரு பகுதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது டாஷ் மாவட்டத்தின் உள்ள சங்ககால தலமாகும். ஸோ பொற்பனை கோட்டையில் வந்து ஒரு சர்க்குலர் பிரிக் ஸ்ட்ரக்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, வட்ட வடிவ செங்கல் கட்டமைப்பு. இது வந்து எந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த பொற்பனை கோட்டை சர்க்குலர் பிரிக் ஸ்ட்ரக்சர் புதுக்கோட்டையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கிடையே ஜாதி இன வேறுபாடுகளை களைவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் டாஷ் மாவட்டம் நாங்குநேரியில் நடந்த சம்பவத்தை அடுத்து இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து இந்த நாங்குநேரி இஷ்யூ வந்து போயிருக்குன்னு நமக்கு வந்து தெரியும், திருநெல்வேலி மாவட்டத்தில் தான். ஸோ இதுக்காக கே சந்துரு தலைமையில் ஒரு கமிட்டி, மெயினாக எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் இந்த கேஸ்ட்டு ரேஷியல் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் எலிமினேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்னும் க்வெஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அடுத்த பார்ட் 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.